ஒரு ஒரு வேடிக்கை வியப்பு என்ன தெரியுமா? ஒரு பெரிய குண்டு வெடிப்பை காரணமாக சொல்லி அதன் வழியாக இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற ஒரு வார்த்தையை உலகத்திற்குள் உழவு விட்டாய் அல்லவா நீ. அந்த குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்ட செப்டம்பர் நிகழ்ச்சிக்கு பின்னாடிதான் 600 பள்ளிவாசல் வந்திருக்கு. 600 பள்ளி எதுக்கு பின்னாடி தெரியுமா? பயங்கரவாதிகள் இவர்கள் என்று நீ அடையாளப்படுத்திய பிறகு உலகத்தில் முளைத்த பள்ளிகள். உன்னுடைய மண்ணில இஸ்லாமிய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. அமெரிக்காவினுடைய நூல் நிலையங்களுக்கு உத்தரவு, திருக்குறானுடைய டிரான்ஸ்லேஷன் லைப்ரரியில கல்லூரி மாணவர்கள் பூந்த உடனே முன்னால தெரியற மாதிரி வைக்காத. திருக்குறானுடைய டிரான்ஸ்லேஷனை எங்கேயாவது பின்னாடி பக்கம் வை. ஜனநாயகம் சற்று ஓவர் டோஸாக சொல்லப்படுகிற உன்னுடைய மண்ணில் படிச்சுட்டு இஸ்லாத்துல சேர்றவனை கட்டுப்படுத்த முடியல. திருக்குறானை மறைத்து வைக்கிற கள்ளத்தனம் தானே உனக்கு தெரிந்திருக்கிறது. ஆக இதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்த குறிப்பாக இஸ்ரேல், யூத சக்திகள், மிக குறிப்பாக அமெரிக்கா, இவர்களுடைய கூட்டு திட்டத்திலே வடிவமைக்கப்பட்ட வார்த்தை பயங்கரவாதம். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அதிகாரப்பூர்வமான தகவல்கள், உளவு தகவல்கள் அப்படி சொல்லுது. சமீபத்தில் ஒரு கருத்தரங்கு நடந்து இஸ்லாமிக் த்ரெட் மித் ஆர் ரியலிட்டி அப்படிங்கிற தலைப்பில், இஸ்லாமிய வளர்ச்சி அப்படிங்கிறது அது எவ்வளவு தூரம் உண்மை, அது எவ்வளவு தூரம் அபாயம் அப்படிங்கிற தலைப்பில் நடந்தது. அந்த கருத்தரங்கத்தில் பேசிய யூத மதத்தை சார்ந்த மிகச்சிறந்த பேரறிஞர் ஒருவர் ஹங்ஸ்லின்னு சொல்லி அவர் சொன்னார், 2025 90% நம்முடைய மேற்குலக நாடுகளின் இளைஞர்கள் இஸ்லாத்திலே சேர கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ச்சியை தொடும். இந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்த பெருசாக ஏதாவது வேணும். இருந்தே இருக்கிறது பயங்கரவாதம். தூக்கி வீசினார்கள், நாங்கள் திரும்ப வீசுகிறோம். இந்த உலகத்திலேயே பயங்கரவாதத்தை உங்களை விட அதிகமாக நடத்திய ஒரு நாடோ ஒரு அமைப்போ ஹிட்லர் உட்பட யாரும் கிடையாது. ஹிட்லர் கொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. வேற நாடுகள் அந்த பிரெஞ்சு புரட்சி, அந்த புரட்சி, இந்த புரட்சி எல்லாம் கம்மி. அமெரிக்கா அதனுடைய கூட்டு படைகள் இந்த மண்ணிலே கடந்த 10 காலமாக இந்த உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற பயங்கரவாதங்களை என்னவென்று சொல்ல, உன்னால இந்த வளர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. நீ நடத்தின பயங்கரவாதத்தை விட உலகத்தில் எந்த நாடாவது நடத்தியிருக்குதா? பேரின பயங்கரவாதம், கருப்பர்களை நீங்கள் வெள்ளையர்கள் என்று ஆதிக்க வெறியோடு எவ்வளவு கவிழ்த்தீர்கள் தெரியுமா? வரலாறு முழுக்க எல்லோரையும் விட்டு விடுவோம், நீக்ரோக்களின் வரலாறை படியுங்கள். நீக்ரோக்களுக்கான வசந்த காலம் துவங்கிய இடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீக்ரோக்களை மிக மட்டமாக கபிரில போட்டு தள்ளியவர்கள் வெள்ளையர்கள். ஆதிக்க வெறி, நிற வெறி, இன வெறி. கருப்பனை ஒழிக்கலையா? கருப்பனுக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தா அவன் வந்து சும்மா எல்லாரும் பேர் வைக்கிற மாதிரி வச்சிட முடியாது. கிளேன்னு ஒரு பேர் சேர்த்திக்கணும். முகமது அலி கிளே, அந்த கிளே, இந்த கிளேன்னு நிறைய கிளே இருக்காங்க. ஜோஸ் கிளே இவங்கெல்லாம் இருக்காங்க. கிளேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தயவுசெய்து ஆங்கில டிக்ஷனரியை எடுத்து புரட்டுங்க. கிளேன்னு பேர் வைக்கிறாங்களே அது என்ன குடும்பமா என்னன்னு சேர்த்தி பாருங்கள். அதாவது அழுக்கு படிந்த மண்ணுக்கு பேர், அழுக்கு படிந்த மண்ணுக்கு கிளேன்னு பேர். என்ன அழுக்கு படிந்த மண், நம்ம தமிழ் சூழலில் வட்டார வழக்கில் மண்ணாங்கட்டின்னு சொல்லலாம். கருப்பனாக பிறந்தவனெல்லாம் மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சுக்கணும். சில பேர் அதே கருப்பினத்தில் எக்ஸ்னு பேர் வைக்கணும். எக்ஸ்னா என்ன தெரியுமா? அட்ரஸ் இல்லாதவன் அர்த்தம். ஃபாதர் நேம் தெரியாதவனுக்கு எக்ஸ்னு சொல்றது உண்டு. யாரும் ஒரு விவரமும் தெரியல, அதுக்கு பேர் எக்ஸ். இந்த பசங்களுக்கு மாணவர்களுக்கு தெரியும், கணக்கு பாடத்தில் அல்ஜிப்ரா வாத்தியார் போடுவார் போர்டில், இந்த புள்ளியை எக்ஸ் என்க, அந்த புள்ளியை ஒய் என்க, ரெண்டையும் இணைக்கிற நேர்கோடு அப்படின்னு எல்லாம் பாடம் நடத்துவாங்க. எக்ஸ்னா என்ன? எதுவும் அட்ரஸ் இல்லாத பயல்களுக்கு சொல்ற வார்த்தை. ஒரு கருப்பனை ஆண்டாண்டு காலம் நீ அடிமைப்படுத்தி இனவாதத்தை, மிகப்பெரிய பயங்கரவாதத்தை உங்க மண்ணில் நடத்தலையா? உலகத்தில் அக்கிரமம் எங்கெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் கருப்புன்னு பேர் வச்சான். வைத்தவர்கள் அமெரிக்கர்கள், வைத்தவர்கள் வெள்ளையர்கள், ஐரோப்பிய கண்டத்தின் பெரும்பான்மை மக்கள். அக்கிரமமான அத்தனைக்கும் கருப்புன்னு பேர். இன்று வரை அந்த பதப்பிரயோகம் நம்மிடம் தொடர்கிறது அல்லவா? இந்த கள்ள மார்க்கெட்ல புழங்குற பணத்துக்கு பேர் பிளாக் மணி. இந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்ல, அதை உருவாக்கி வச்சான் அன்னைக்கு.
எதுவெல்லாம் முறை தவறி சம்பாதிக்கிற தொகையோ அதுக்கெல்லாம் பிளாக் மணின்னு பேர், போலி தந்திரங்களுக்கு பிளாக் மேஜிக்னு பேர், ரேஷன் கடையில் வரிசையில் வராமல் அந்த பக்கம் வாங்கினா பிளாக் மார்க்கெட்டுன்னு பேர். என்ன கருப்பு பையன்டா, கருப்பு மார்க்கெட்டா? வரிசையில் போய் டிக்கெட் வாங்காமல் எவன் தலையிலையாவது ஏறி அல்லது வேறு பக்கம் எங்கேயாவது பூந்து அப்படியெல்லாம் டிக்கெட் வாங்கினா பிளாக் டிக்கெட்டுன்னு பேர். என்ன அக்கிரமம் நடைபெறுகிற இடமெல்லாம் சேர்த்து விட்டான் கருப்பு என்று ஒரு வார்த்தை. சுமார் 120 சொற்கள் இருப்பதாக அமெரிக்க வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். ஒரு இனத்தை எவ்வளவு தூரம் ஒழிக்க முடியும் என்பதற்கு இந்த மண்ணில் அவர்களை தவிர வேறு ஆதாரம் இல்லை. இதை விடவெல்லாம் பயங்கரவாதம் யாராவது நிகழ்த்தியது உண்டா? கருப்பன் எந்த அளவு 1920 வரையும் 20களில் எழுதின கவிதைகள் ஏராளம். 20களில் எழுதின ஒரு கருப்பினத்தை சார்ந்த தன்னுடைய இனத்தை எப்படியாவது மேம்படுத்திவிட துடித்த ஒரு கவிஞன் எழுதிய கவிதை. நள்ளிரவு நேரம், ஒரு கருப்பன், சரியான இடி மின்னல் மழை, போய் எங்கேயாவது ஒதுங்கணும், வெள்ளையர்கள் வசிக்கிற வீதி, போய் கதவை தட்டி தட்டி எனக்கு தங்க இடம் தாருங்கள்னு கேட்டு திறந்து பார்த்து நிறத்தை பார்த்தே கதவை மூடிடுவான். வெள்ளையர்கள் நிறத்தை பார்த்தே கதவை மூடி விடுவான். வரிசையாக தட்டிக்கிட்டே போய் எந்த வீட்டிலும் அனுமதிக்கவில்லை. கடைசியா சர்ச்சில் பாதிரிட்ட போய் சர்ச்சினுடைய கதவை திறந்த போது உள்ளிலிருந்து வெள்ளை தோற்றத்திலும் வெள்ளை உடையிலும் வெளியே வந்த உலகத்தின் எல்லா பாதிரிகளையும் அல்ல, பாதிரிகள் நல்லவர்கள், அன்பை போதிக்கிறார்கள், ஒத்துக்கொள்ளுகிறோம், அன்றைக்கு இருந்த அந்த பாதிரி, வெளியே வந்தவன் உனக்கு நீ கருப்பன், அதனால சர்ச்சிலும் இடமில்லை என்று அந்த நள்ளிரவில் வெளியிலே அனுப்பிய போது கவிஞர் தன் கற்பனையை அப்படியே விரிக்கிறார். அவன் தன்னுடைய கற்பனையின் உச்சத்தில் இருந்து எழுதுகிறான். இயேசு பெருமானே, கர்த்தரே, நீங்கள் மறுமையிலே கியாமத்து நாள் அழிவு நாளைக்கு முன்னால் நீங்கள் ஒரு முறை வருவதாக நான் அறிந்திருக்கிறேன். அப்படி நீங்கள் வருவதாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் கருப்பராக வராதீர்கள், உங்களையும் உள்ளே விடமாட்டார்கள். என்னன்னா, கடவுளுக்கும் கூட நிறம் கருப்பாக இருந்தால் ஏற்க மாட்டோம். தயவு செய்து நீங்க இந்த வரலாற்றினுடைய பின்புலத்தில் சில விஷயங்களை யோசிக்க வேண்டும். அந்த நாட்டினுடைய அதிபர் மாளிகைக்கு ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகைன்னு பேர் வச்சது என்னமோ பேர் அழகா இருக்குதுங்கிறதுனால அன்னைக்கு வச்சுட்டாங்கன்ற அர்த்தத்தில் புரிஞ்சிட வேண்டாம். எந்த காலத்திலேயும் ஒரு கருப்பன் உள்ளே வந்துவிடக் கூடாது என்கிற இனவெறியின் உச்சத்தில் வைக்கப்பட்ட பெயர் இன்னைக்கு 2009 தகர்ந்துருச்சு, தகர்ந்து விட்டது. ஒரு ஒபாமா உள்ளே போயிருக்கிறான், ஆனால் இணையதளத்தின் வழியாக போய் ஒபாமா தன் நாட்டிற்கு பிரதமராக இருப்பதை அமெரிக்காவினுடைய வெள்ளையர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று மடை திறந்திருக்கிற அந்த சைட்டுகளின் வழியே போய் பாருங்கள். காரி வெட்கி தலை குனிகிற அளவுக்கு அந்த கருப்பன் அந்த மாளிகைக்குள்ளே நுழைந்ததை இன்றளவும் மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டிருக்கிற வெள்ளையர்கள். நான் சொல்லுவது ஏகாதிபத்திய வெறி, ஆதிக்க வெறி, பேரின பயங்கரவாதம். இந்த பயங்கரவாதத்தை ஹிட்லர் உட்பட எவனும் நடத்தல, நீ நடத்தினாய், உன் மண் நடத்தியது, வெள்ளையர்கள் நடத்தினீர்கள். இங்கெங்கிருந்து வந்தது முஸ்லிம்களுடைய பயங்கரவாதம், அது திடீர்னு ஒரு 10 வருஷமா. இஸ்லாமிய வளர்ச்சியை அதனுடைய சரியான கொள்கை கோட்பாடுகளோடு எதிர்கொள்ள முடியாத கையாலாக அந்த தளத்தினுடைய உச்சகட்டம் தான் பயங்கரவாதம் என்கிற வார்த்தை. நாங்கள் அப்படி யாருக்கும் பயங்கரவாதம் செய்யக்கூடாது என்பது நீ சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களோடு சண்டை போடாத, உங்களை வீட்டை விட்டு துரத்தாத, உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாத மக்களோடு, அது எத்தனை எந்த சமயத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, நீதத்தோடு நடந்து கொள்ளுவதை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகிறான். திருக்குறானுடைய வசனம் இது, அடித்தவனை திருப்பி அடிக்க அனுமதி உண்டே ஒழிய அப்பாவி மக்கள் உலகத்தின் எந்த சமயமாக இருக்கட்டும் கை வைத்து அடிப்பவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு விரோதிகள் என்பதைத்தான் திருமறையின் இந்த வசனங்கள் எல்லாம் நிகழ்த்து காட்டுகிறது. இவ்வளவு பயங்கரவாதத்தையும் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அந்த உன்னுடைய பூமியில அங்கிருந்து தகவல் என்னன்னா, இஸ்லாமிய பயங்கரவாதம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது, ஊடகங்கள் இதற்கு துணை. அன்பு சார்களே, சுமார் 2000 மேற்பட்ட வெகுஜன ஊடகங்கள் யூதர்களின் கைப்பிடியில் இருப்பதாக சர்வே சொல்லுகிறது. 2000 மேல இஸ்லாமியர்கள் பல்வேறு விஷயங்களில்
கல்வி வேலை வாய்ப்பு போன்றவைகளில் பின்னடைவை போலவே இன்று வரை ஊடகத்துறையிலும் அவர்களின் பின்னடைவு. விளைவு என்ன தெரியுமா? பயங்கரவாதம் என்ற பிரச்சாரத்தை தங்களுக்கு இருக்கிற ஊடக வலுவால் இன்றைக்கு அதை நிர்ணயம் செய்தது மட்டுமல்ல, சுமார் 50% வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போதும் நாட்டில் எங்காவது குண்டு வெடிக்கிறதா, பஸ்ஸில் தொப்பி போட்ட தாடி வைத்த என் பக்கத்தில் வந்து யாரும் அமர்வதில்லை. என் பக்கத்தில் இடம் காலியாக இருந்தாலும் நின்று கொண்டு வேண்டுமானால் வருகிறானே ஒழிய கீழே பக்கத்தில் வந்து அமர்வதில்லை. வாடகை வீடு கேட்கிறோம், பாயாக இருந்தால் வீடு இல்லை, பாயாக இருந்தால் வீடு இல்லை. நித்தமும் நிந்தகமும் இந்த மண்ணில முஸ்லிம்கள் சந்திக்கிற கொடுமைகள் நிறைய. அந்த ஊடகங்கள் பரப்பிய பயங்கரவாத வித்து அப்பாவி மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை, அகில உலகத்தின் ஒட்டுமொத்த பயங்கரவாதமும் அந்த மண்ணுக்கு சொந்தம், அந்த மண்ணை ஆண்டவர்களுக்கு சொந்தம், அந்த மண்ணில இக்கருத்திற்கு உடன்படுபவர்களுக்கு சொந்தம். எல்லாவிதமான நாசங்களையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். அப்படி ஒரு அமெரிக்க அதிபர் சமீபத்தில் விடைபெற்று சென்றார். யாரோ ஒரு மனிதன் செருப்படியும் கொடுத்து அனுப்பி வைத்தான். நாம நம்மளுக்கு அவன் செஞ்ச மோசத்துக்காக திட்டல, உலகத்திலே இருக்கிற நடுநிலையாளர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அமெரிக்காவையே நாசப்படுத்தியவன் அவன் தான். இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம், அதன் வழியாக உலகத்தின் பொருளாதாரம், வங்கிகள் எல்லாம் மூடப்படுகிறது. அந்த பொருளாதாரத்தை பார்த்து காரி துப்புகிறது. சின்ன சின்ன நாடுகள் இந்த அளவுக்கு அந்த நாட்டின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்திய பெருமை அந்த மடையன் புஷுக்கு மட்டுமே சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தமல்ல. அவன் நம்மளை நாசப்படுத்தினதெல்லாம் இரண்டாவது மூன்றாவது கட்டம். முதல் கட்டம் அந்த மண்ணை நாசப்படுத்தி விட்டான். அது சரியில்லை, இது சரியில்லை, ஷேர் மார்க்கெட்டு ஏறுது இறங்குது, பண வீக்கம் அங்க அது இது அதெல்லாம் அப்புறம். முதலில் இரண்டு பெரிய ஈராக் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளின் மீது அத்துமீறி நுழைந்து செய்த பல கோடி இராணுவ செலவுகள் இன்றைய பல அமெரிக்கனுக்கு வேலை இல்லாமல் ஆக்கியிருக்கிறது. இன்றைய பல அமெரிக்கன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. தேவைப்பட்டால் நிவாரண உதவிகளை வழங்க பல நாடுகள் தயாராக இருங்கள். இறைவன் இன்னமும் அந்த படுபாதாளத்திற்கு வீழ்த்துவான். யார் பயங்கரவாதம் புரிகிறார்கள் இந்த மண்ணில்? இதுல வேற இந்த ஊடகங்கள், அதை அப்பப்ப எங்க குண்டு வெடிச்சாலும் உடனே காட்டிடுவான் எதையாவது. முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இதெல்லாம் இன்டர்நேஷனல் பயங்கரவாதம் கிடக்கட்டும், லோக்கல் பயங்கரவாதம் ஒன்று இருக்கு. இந்தியாவில் எங்கே குண்டு பிடிச்சாலும் அடுத்த நிமிஷம் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க இப்படி திரும்பி பார்த்து பாயா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது எப்படி ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்கு வந்தது? முதல்ல எல்லாம் எங்கிருந்தாவது இந்த பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அவன் இவன் யாரையாவது பிடிச்சி இழுத்து குண்டு அவர்கள் வைத்தார்கள்னு கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அதுக்கெல்லாம் வேலையெல்லாம் போச்சு. எதுக்கு அந்த நாட்டில் இருக்கிறன்னு அவனே இவனையும் சொல்லுவானே. குண்டு வெடித்த உடனே உடனடியாக ஒரு நாலு பேர்த்த லோக்கல்லையும் அடையாளம் காட்டிடுறான். இவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார்கள். அது என்னமோ தெரியல, எல்லா பக்கம் குண்டு வெடிச்சோன்னு இவனுக்கு ஒரு டைரி ஒன்று கிடைச்சிரும். டைரி மீர்க்கப்பட்டது, குண்டு வைக்கிறவன் பூரா சுயசரிதை எழுதி டைரியை கொண்டு அங்கே வச்சுட்டு போகிற மாதிரி. அந்த டைரியில் என்ன இருக்கிறது? பத்திரிகைகளுக்கு ஒரு வாரம் நியூஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா குண்டு வைக்கிறவன் வந்து இதையெல்லாம் எழுதி வச்சுட்டு போவானா? காராசாரமாக இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர்கள் இருக்கு, அந்த கம்ப்யூட்டர்களுக்கு கூட நல்ல ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கம்ப்யூட்டர். இந்த இடத்தில் மும்பையில் அல்லது டெல்லியில் குண்டு வெடித்து விட்டது, அது யார் குற்றவாளி கண்டுபிடின உடனே கம்ப்யூட்டருக்கும் பழகி போச்சு. அது முதல்ல எடுத்த உடனே ஒரு தாடியை வரைஞ்சிருது, அப்புறம் ஒரு தொப்பியை வரைஞ்சிருது. அது என்னமோ அப்படி ஒரு பழக்கப்பட்ட கணினி போல தெரிகிறது. எது யோசிக்கிறதே கிடையாது, குண்டா அப்படின்னா தாடி போடும், முதல்ல தாடி அப்புறம் தொப்பி வச்சுட்டு அப்புறம் தான் மீதி எல்லாம் வரைஞ்சு இவராக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. அவர்கள் அந்த தோணியில வந்ததாய் சொல்லப்படுகிறது. அவரை பிடித்த போது அவர் அல்லாஹு அக்பர் என்று கத்தினார். முஸ்லிமி எல்லா நேரத்திலையும் அதை தான் கத்துவான். ஒரு நாளைக்கு 30 தடவை கத்துறோம் அல்லாஹு அக்பர்னு.